போறது நாலு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டாங்க சார் நாலு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டாங்க சார் உயிர் போற நிலைமையில இருக்காங்க சார் நாங்க எங்க தான் சார் நாங்க போறது நாங்க எங்க தான் சார் போறது சாவுடா சார் சாவுடா சொல்லுங்க நாங்க சாவுடா மக்களுங்க சாவுடா சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்களே சொல்லுங்க அவங்களை செக் பண்ணுங்க சார் வந்து பாருங்க சார் வந்து பாருங்க சார் உயிர் போற நிலைமை இருக்காங்க சார் எங்க அம்மா உயிர் உங்க அம்மா வந்தா விட்டுருவீங்களா சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் எங்க அம்மா செக் பண்ணுங்க சார் அம்மா உயிரை காப்பாத்துங்க சார் எங்க அம்மா உயிரை காப்பாத்துங்க பிரதேசத்துல ஒரு வாட்ஸ்அப் ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்துச்சு அதாவது ஆவி பிடிக்கிறது அப்படிங்கறது வந்து நம்ம கொரோனா வைரஸை கொல்லுது இப்ப வந்து உப்பு தண்ணீர்ல வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தொண்டையில இருக்கிற கொரோனா வைரஸ் தான் கொல்லுது ஆனா நம்மளோட மூக்கோட மேல் பகுதியில பேரானைசல் சைனஸ்ல வைரஸ் போய் உள்ள போய் பூந்துக்கும் நுரையீரலுக்கு போறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அதுக்குள்ள நம்ம ஆவி பிடிச்சோம்னா இந்த மூக்குல ஒளிஞ்சிட்டு இருக்க வைரஸை நம்ம கொன்னிடலாம் இந்த ஆவி பிடிக்கிறது மூலமா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப தீவிரமா பரவச்சு நிறைய பேர் ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஆரம்பித்தாங்க முக்கியமாக பெரியவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறத அவங்களோட நுரையீரலோட உள்பகுதியை டேமேஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஏன்னா நம்ம நுரையீரலோட உள்பகுதி அப்படிங்கிறது இங்கே உள்ளே இருக்கிற லங்ஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ்யூனால ஆனது அதில் தான் ஆக்சிஜன் உள்ளே போகுது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது அந்த சாஃப்டான டிஷ்யூ வந்து இந்த ஆவி பிடிக்கிறதுனால டேமேஜ் ஆகும் முக்கியமாக இந்த யூக்கலிப்டஸ் ஆயிலு தலைவலி தைலம் இல்லைனா இந்த வேப்ப இலை இஞ்சி இதையெல்லாம் உள்ளே போட்டு ஆவி பிடிக்கும்போது டேமேஜ் இன்னும் நுரையீரலுக்கு அதிகம் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட் நுரையீரல் நிபுணர்களோட கருத்து இந்த மாதிரி நிறைய கேஸ் அவங்க பார்த்துருக்காங்க அதாவது ஸ்கால்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காற்று உள்ளே போகிற அந்த நுரையீரல் பகுதிகள் எல்லாமே அந்த குழாய்கள் எல்லாமே ஸ்கால்ட் ஆயிடுது எப்படி பைப்பில் வந்து இந்த கால்சியம் படிமங்கள்லாம் சேரும்போது வெள்ளை கலரில் படிமம் படிமமாக இருக்குமோ அதே மாதிரி நுரையீரல்லாம் படிமம் படிமமாக ஃபுல்லாக ட்ரை ஆகி வீக்கம் இருந்துச்சு ஸ்கால்டிங் இருந்துச்சு அப்படின்னு நிறைய டாக்டர்கள் சொல்கிறாங்க கொரோனா பாதித்தவர்களுக்கு ஸோ இந்த ஸ்கால்டிங் இந்த நுரையீரல் வீக்கத்துக்கு காரணம் கொரோனா வைரஸ் இல்லை இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் தான் ஆவி பிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம ஆவி பிடிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க கசாயம் கபசுர குடிநீர் இப்போ இன்டர்நெட்டில் நிறைய கசாயம் இந்த சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு நிறைய இந்த ஹெர்பல் டீ இதை சேர்த்து குடித்தா நல்லது அப்படின்ட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மிளகு இதெல்லாம் வந்து ரொம்ப காரமான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வயிற்று அல்சர் வராமல் பார்த்துக்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குங்கிறத பற்றி என்னால் டேட்டா எடுக்க முடியல டீட்டெயில்ஸ் எடுக்க முடியல கபசுர குடிநீர் கவர்மெண்ட்டே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு குடிநீர் இந்த கொரோனா காலத்தில் நிலவேம்பு குடிநீர்னு டெங்கு காலத்தில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இதுவுமே வந்து நம்ம குடிக்கலாம் ஆனால் எவ்வளவு குடிக்கிறோங்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் எப்படி என்ன டைல்யூஷன் எவ்வளோ கபசுர பொடிக்கு எவ்வளோ நீர் எவ்வளோ நிலவேம்பு பொடிக்கு எவ்வளோ நீர் அப்படிங்கிற அந்த ரேஷியோலாம் வந்து பொதுவாக மக்களுக்கு தெரியறதில்ல அதுதான் வந்து ஒரு சித்த மருத்துவரோ ஒரு அரசு மருத்துவமனையிலையோ இதை கரெக்டான ரேஷியோவில் வச்சுருப்பாங்க கொஞ்சமாக குடிக்கணும் நிறையவும் குடிக்கக்கூடாது நிறைய பேர் இந்த வயிற்று வழியால் அவதிப்படுறாங்க நிறைய இந்த மாதிரி கபசுர குடிநீரை தொடர்ந்து குடித்து நிறைய அவதிப்படுறாங்க அதனால் இதுக்குரிய கரெக்டான கைட்லைன் என்னங்கிறதையும் கவர்மெண்ட்டே வெளியிட்டால் ரொம்ப நல்லது எவ்வளவு குடிக்கணும் ரேஷியோனே தெரியாமல் இதை இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம சாப்பிட்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துடுது
ஸோ அலோபதியில் வந்து சைட் எஃபெக்ட் இருக்குது. அதே சமயம் மாத்திரைகள் எவ்வளவு சாப்பிடணும், இவ்வளவுக்கு மேலே போச்சுன்னா சைட் எஃபெக்ட் இருக்குங்கிற ஒரு கைட்லைன் நம்மளுக்கு இருக்குது இல்லையா, அதே மாதிரி கைட்லைன் இங்கே தேவை.